الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أظلوا بيا ذا الجلال والإكرام صدق رسول الله صلى الله عليه وسلم إلا فهلم الله كيورتاها الحمد لله الله سبحانه وتعالى إنيتن يتفن ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே நாம் எந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ எந்த அல்லாஹுவை பார்த்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் உன்னையே இபாதத் செய்கிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்று ஒவ்வொரு தடவையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அந்த அல்லாஹ் உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விடயங்கள் மீதும் சக்தி உள்ளவன் அவன் மாத்திரம்தான் நோயை தரக்கூடியவன் அந்த அல்லாஹ்தான் அந்த நோய்க்குரிய மருந்தையும் தரக்கூடியவன் ஷிஃபாவையும் தரக்கூடியவன் அந்த அல்லாஹ்தான் சிரிக்க வைக்கக்கூடியவனும் அந்த அல்லாஹ்தான் அள வைக்கக்கூடியவனும் அந்த அல்லாஹ்தான் மௌத்தாக்க கூடியவனும் அந்த அல்லாஹ்தான் உயிர்ப்பிக்க கூடியவனும் அந்த அல்லாஹ்தான் உலகத்தில்
ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் விழ முடியாது. முழு ஆட்சியையும் தன் வசம் வைத்திருக்கும் ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ் மாத்திரம்தான். وَأَنَّهُ هُوَ أَضْحَكَ وَأَبْكَى. அல்லாஹ் சொல்கிறார், உங்களை சிரிக்க வைப்பவனும் அவன்தான், உங்களை அழ வைப்பவனும் அவன்தான், உங்களை மௌத்தாக்கக்கூடியவனும் அவன்தான், உங்களை உயிர்ப்பிக்கக்கூடியவனும் அவன்தான். எங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழல் வந்தாலும் அல்லாஹுவை விட்டு விட்டு வேறு விடயங்கள் பக்கம் ஒரு நாளும் திரும்பிவிடக்கூடாது. நோயுடைய சூழல், மரணத்துடைய சூழல், இக்கட்டான சூழல், என்ன சூழலாக இருந்தாலும் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? முடியுமான அனைத்தையும் செய்து கொள்ள வேண்டியதுதான், ஆனால் எங்களுடைய கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பவன். நோயுடைய காலம், நோய் பரவக்கூடிய காலம், இந்த நோய்க்கான மருந்துகள் எவ்வளவும் செய்யலாம் இஸ்லாத்திலே, எந்த விதமான குற்றமும் இல்லை. முகக்கவசம் அணியலாம், தனித்தனி முசல்லாக்களில் தொழலாம், மருந்துகள் பாவிக்கலாம், ஆனால் தலையான ஆணி வேர் என்ன தெரியுமா? அல்லாஹுவின் பக்கம் திசையை திருப்பவன். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கென்று சில பெயர்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். தனக்கென்று சில பெயர்கள், அந்த பெயர்களுக்கு சொல்லுவது அஸ்மாவுல் ஹுஸ்னா. அந்த பெயர்களுக்கு சொல்லுவது அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுடைய அழகிய நாமங்கள். ரமலானுடைய காலங்களில் ரேடியோக்களிலே போகும், சில நேரம் மக்ரிபுக்கும் 9 மணிக்கும் இடையில் அஸ்மாவுல் ஹுஸ்னா போகும், சில நேரம் சஹர் வேளையில் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கேள்விப்பட்டிருப்போம். இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை போன்ற பலமான ஒரு மருந்து கிடையாது, அதை நாம் பாவிப்பது கிடையாது, அவ்வளவுதான். உலகத்திலே சிங்கப்பூருடைய மருந்து, உலகத்திலே இஸ்ரேலுடைய மருந்து, உலகத்திலே ஜேமனுடைய மருந்து, ஒவ்வொரு விலை கூடிய மருந்துகள் பார்மசியில் இருக்கிறது. ஆனால் முஸ்லீம்களிடம் சில மருந்துகள் இருக்கிறது, அதை ஓதியதோடு முழுவதும் சரி வந்தவன். அந்த மருந்துகள் உள்ளடக்கிய ஒன்றுதான் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுடைய அழகிய நாமங்கள். முஸ்லீம்களுடைய வீடுகளில் சுபகு தொழுகைக்கு பிறகும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகும் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதுவார்கள். எப்படி தொடங்குவார்கள்? نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. அப்படியே 99 அல்லாஹுடைய பெயர்களை மோதிவிட்டு, யா அல்லாஹ் ஆஃபியத்தை தாயா அல்லாஹ், பரக்கத்து தாயா அல்லாஹ், தேவையானதை கேட்பாரு, அது நடந்துவிடும். இது காலாகாலம் முஸ்லீம்கள் செய்து வந்தது. இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா என்பது புதிய விடயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் 4 இடங்களில் இதை பற்றி பேசியிருக்கிறார். குர்ஆனில் 4 இடங்களில் ولله الاسماء الحسنى فادعوه بها. الله சொல்கிறார், அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, அந்த பெயர்களை வைத்து அல்லாஹ்வை அழையுங்கள். அல்லாஹ்வை அழைக்கலையே இன்னும்,
அல்லாஹோ அழைக்கலையே சகோதரர்களே, சரியாக அழைக்கலையே. இன்னொரு அல்லாஹ் சொல்கிறான், குலி துஅல்லாஹ அபிது ரஹ்மான் ايما تدعو فله الاسماء الحسنى الله என்று அழைங்கள் அல்லது அர்ரஹ்மான் என்று அழைங்கள். அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது. இந்த அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர் தான் ஹஃபீப். ஹஃபீம் ஹாஃபிம் அப்படின்றால் பாதுகாக்க கூடியவர். அல்லாஹுடைய பெயர்கள் ஒரு பெயர் தான் ஹஃபியம், அடுத்தது ஹாஃபிஸ். யா ஹாஃபிஸ் யா ஹஃபியல், பாதுகாப்பவனே. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருள்ளதையும் பாதுகாக்கிறது நான் தான், வேற யாரும் பாதுகாக்க இயலாது. படைத்தவன் தானே பாதுகாக்கும். கொரோனா விட்டு பாதுகாக்கணுமா, மௌத்தை விட்டு பாதுகாக்கணுமா, கஷ்டமான சூழ்நிலைகளை விட்டு பாதுகாக்க வேண்டுமா? அந்த அல்லாஹ் மாத்திரம் தான். إن كل نفس لما عليها حافظ. الله சத்தியம் செய்து சொல்றான், உங்களை பாதுகாக்கிறது நான் மட்டுமே, வேற திசைகளுக்கு தேவையில்லை. சகோதரர்களே, ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை பேசலாம், அழலாம். அழுது அழுது பேசுகிறார்கள், கவனமா இருங்கள் கவனமா இருங்கள். எப்படி கவனமா இருக்கிற, எவ்வளவு கவனமா இருந்தாலும் மவுத் வருதானே, எவ்வளவு கவனமா இருந்தாலும் மையத்துகள் வாழச்சேனைக்கு போகுதுதானே. கவனம் என்பது என்ன? இவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய கவனம் என்பது ஒன்று ரெண்டு தான். உண்மையான கவனம் என்ன தெரியுமா? அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதி வாருங்கள். அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான், வானத்தின் மீது சத்தியமாக, தாரிக் என்ற நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, நபியே தாரிக் என்றால் உங்களுக்கு அறிவித்தது எது? தாரிக் என்றால் என்ன? மிக தூரத்தில் உள்ள வெளிச்சமான சுரையா என்ற நட்சத்திரம். இன் குல்லு நஃப்ஸின் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சு விடக்கூடியதையும் பாதுகாக்கக்கூடியவன் நான் தான். யார் சொல்ற? அல்லாஹ் சொல்லிட்டார், பாதுகாக்கிறவன் அல்லாஹ். இதை விட்டுட்டு சகோதரர்களே, பாதுகாவலனை விட்டுட்டு வேற வேற விடயங்களை பாதுகாப்புக்கு தேடினா எவ்வளவு மடத்தனம். ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது என்பதற்காக போறார், எதால தெரியுமா? மத்த பக்கத்தால வாகனம் வார ரோட்டால் இவர் போறார். என்னையும் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, எனக்கு நோய் கொரோனா சுகமாகணும் என்று சொல்லி நஞ்சி கடையில் போய் நஞ்சை வாங்கி குடிச்சா சரி வருமா? மருந்து கடையில் போய் தான் மருந்து வாங்கும். இல்லை எனக்கு அவசரமா சோகமாகணும், அவசரமா மையிட்டாவீங்க நஞ்சை குடிச்சா. எவ்வளோ சோதனைகள் வருகிறோ, எவ்வளோ கஷ்டம் வருகிறோ, இதை தரக்கூடியவன் அல்லாஹ், வேற யாரும் அல்ல. இதுதான் இடையுமான். இந்த சோதனையை இல்லாமல் ஆக்குவன் யார்? அதே அல்லாஹ்தான். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுவின் பக்கம் கவனத்தை கூட்ட வேண்டும், இபாதத்துகளை கூட்ட வேண்டும், தொழுகைகளை கூட்ட வேண்டும், ஃபர்ம தொழுகையோடு சுன்னத்துகளை அதிகரிக்க வேண்டும், குர்ஆனை கொஞ்சம் அதிகமாக ஓத வேண்டும், விக்ருகளை அதிகரிக்க வேண்டும், சதக்காக்களை கொடுக்க வேண்டும்,
நோன்புகளை பிடிக்க வேண்டும். இவைகள் தான் சகோதரர்களே அல்லாஹுவை திருப்திப்படுத்தும். இதை விட்டுவிட்டு எல்லோரும் சிந்திப்பதை போன்று நாங்கள் சிந்தித்தால் எங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம் சகோதரர்களே? அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா, இதில் இரண்டாவது அஸ்மாவுல் ஹுஸ்னா தான் ஹய்யுல் கய்யூம். அடிக்கடி சும்மா இருக்கும் பொழுது, வீடுகளில் இருக்கும் பொழுது யா ஹய்யு யா கய்யூம் என்று ஓதி வாருங்கள். யா ஹய்யு யா கய்யூம் மிக பலமான அல்லாஹுடைய பெயர். ஏன் ஆயத்துல் குர்சியுடைய முதல் வசனம் என்ன? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். நமது முன்னோர்கள் சாதித்தது இதாலதான். உங்களுக்கு நோயா, உங்களுக்கு கஷ்டமா, உங்களுக்கு பிரச்சனையா, மனதில் அமைதி இல்லையா, ஒரு இடத்துல உட்காரு. யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் அப்படின்னா கருத்து என்ன? யா ஹை, உயிருள்ளவன் நீ மட்டும்தான் யா அல்லாஹ். மற்ற எல்லாருமே மௌத்தாகிறாக்கள் தான். மருந்து குடிக்கிறவரும் மௌத்தாகிறவர் தான், மருந்து கொடுப்பவரும் மௌத்தாகிறவர் தான். நீ மட்டும்தான் யா அல்லாஹ் உயிரோடு இருப்பவன். யா கய்யூம், அனைத்தையும் நிலைநாட்டக்கூடியவன் நீ தான் யா அல்லாஹ். செய்து பார்த்துடாதீங்க, அல்லாவை சோதிச்சிடாதீங்க, உறுதியா செஞ்சு பார்ப்போம். ஜும்மால சொன்னார் அசரத், செஞ்சு பார்ப்போம், அது செஞ்சிடாது. குர்ஆன் ஆயத் ஹதீஸுகளை செக் பண்ண போயிடாதீங்க, அழிஞ்சிருவீங்க. இபிலீஸ் கேட்டா, நாம் ஈசா அலை சலாம் இடத்துல, ஈசா உண்ட அல்லால நம்பிக்கை இருக்குதானே, அந்த மலையிலிருந்து பாய் பார்ப்போம், அல்லாஹ் பாதுகாக்கானான்னு பார்ப்போம். ஈசா அலை சலாம் இபிலீஸ் சொன்னாங்களா, எந்த அல்லாக்கு எக்ஸாம் வைக்க நான் யார், எந்த அல்லாக்கு நான் எக்ஸாம் வைக்க தேவையில்லையே, பார்க்கானா இல்லையா? உங்களுக்கு உறுதி இருந்தா செய்யுங்கள், உறுதி இல்லை விட்டு. யா ஹய்யு யா கய்யூம் பலமான திக்ர், பலமான திக்ர். குர்ஆனில் மூன்று இடங்கள் அல்லாஹ் இதை பாவித்திருக்கிறார். ஒன்று ஆக பிரம்மாண்டமான ஆயத் ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் முதலாவது. இரண்டாவது சூரா ஆல் இம்ரானுடைய முதல் ஆயத் அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் இரண்டாவது. மூன்றாவது சூரா தாஹா, வஅனகில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம். சகோதரர்களே மிக பலமான திக்ர். ஒரு காய்ச்சல் மாதிரி இருக்குதா, உள்ளத்தில் ஆரோக்கியம் இல்லையா, உட்கார்ந்து ரெண்டு கையையும் உயர்த்தி யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் சுகமாக்கியா அல்லாஹ், யா ஹய்யு யா கய்யூம் உள்ளத்தில் அமைதியை தாயா அல்லாஹ், யா ஹய்யு யா கய்யூம். சகோதரர்களே இது இரண்டாவது அல்லாஹுடைய பலமான விக்ர். மூன்றாவது சூரத்துர் ரஹ்மானில் வரக்கூடிய யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா தல் ஜலாலி வல் இக்ராம், அந்தஸ்தும் சங்கையும் பொருந்திய யா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு ஆளை கடந்து போறார். அவர் துவா கேட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன துவா? யா தல் ஜலாலி வல் இக்ராம், அந்தஸ்தும் சங்கையும் பொருந்தியவனே. நபி அவர்கள் சொன்னார்கள், அவருடைய துவா கபூல் செய்யப்பட்டு விட்டது என்றார்.
நபியோங்க சொன்னார்கள், நீங்க உதவி தேடுங்க என்ற விக்கிரை வைத்து. எவ்வளோ இலேசான சகோதரர்களே, அஸ்மாவுல் ஹுஸ்னாவால கடலை கடக்கலாம். அஸ்மாவுல் ஹுஸ்னாவால கடலை கடக்கலாம். அஸ்மாவுல் ஹுஸ்னாவால தண்ணிக்கு மேல நடக்கலாம். அறிவற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. எதிலும் தானே அந்தந்த கலைகள் தெரியாதவர்களுக்கு அது ஆச்சரியம் தான். அஸ்மாவுல் ஹுஸ்னா அலாவுல் ஹதரமி ரலியல்லாஹு அன் நதியை கடக்க வேண்டும், கப்பல் இல்லை, போட் இல்லை. முடிவெடுத்தார்கள், பலமான என்னுடைய துவாவை பயன்படுத்த போகிறேன். என்ன துவா? யா அலியு யா அதீம், யா அலீமு யா ஹலீம், எல்லாமே அல்லாஹ்வோட பேர். வேற யாரையும் அழைக்கவில்லை. யா அலியு யா அதீம், உயர்ந்தவனே, பிரம்மாண்டமானவனே. யா அலீமு யா ஹலீம், அறிவுள்ளவனே என்றார்கள். நதிக்கு மேல் நடந்தார், கீழே கால் செல்ல. நம்பிக்கைதான் தேவை, நம்பிக்கைதான் தேவை. உலகமே சொல்லுகிறது மாஸ்க் அணியுங்கள், நோய் வராது. நம்பினோமா இல்லையா? அவ்வளோ பேரும் பள்ளி வாசல்ல மாஸ்க் அணிந்திருக்கிறோம், அணியத்தான் வேண்டும். நம்பிக்கைதான். தனித்தனி முசல்லா நம்பினோமா இல்லையா? இதே போலையாவது இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை நம்பினார். சொல்லித்தரத்தானே ஆக்கல் இல்லை சகோதரர்களே, சொல்லித்தரத்தானே மனிதர்கள் இல்லை. அதனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, மூன்றாவது யாதல் ஜலாலி வல் இக்ராம், யாதல் ஜலாலி வல் இக்ராம், யாதல் ஜலாலி வல் இக்ராம். மூன்றாவது, நாலாவது சகோதரர்களே, சூரத்துல் ஹதீதில் வரக்கூடிய அஸ்மாவுல் ஹுஸ்னா. நான் சின்ன சின்னதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓதுவதற்கு இலேஸ். உலகமே தத்தளிக்கிறது, என்னடா செய்யறது? பேர் மாறி மாறி சோதனை வருகிறது, ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை செய், இதை செய், அப்படி நட, ஒன்றுமே முடிவதில்லையே. கூடுதுதானே, குறைவில்லையே. குறையத்தானே வேண்டும், ஏன் கூடுகிறது? நியமிக்க சகோதரர்களே, ஆத்மீக பலம் இருக்கிறதே, சாதாரண பலம் அல்ல. ஆத்மீக பலம், ஒரு காலம் இருந்தது ஆத்மீகம் மேலே உயர்ந்திருந்தது. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லலாம், ஆச்சரியம் தான். பல்லாயிரம் சம்பவம் இருக்கிறது. இந்த துவாக்களால் என்ன நடக்கும்? எல்லோருக்கும் தெரியும், ரோம். ரோம் என்றால் இத்தாலியுடைய சிட்டி அல்ல, ரோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ரோம் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய ஜோர்டான் இருக்கிறது. ஜோர்டான், லெபனான், சிரியா, பலஸ்தீன், இது எல்லா நாட்டுக்கும் ஒரே பெயர் ரோம். இந்த ரோமர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் பாரிய நிகழ்வு நடக்கிறது. முஸ்லீம்களுடைய தரப்பிலே தலைவராக இருந்தவர் தான் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஹாலித் பின் வலீத் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹாலித் பின் வலீதுக்கு சொல்லுவது சைஃபுல்லா, அல்லாஹுடைய வாள். ரோமர்களுக்கு ஆச்சரியம், முஸ்லீம்களிடம் என்ன பலம் இது? எங்க போனாலும் வெல்றது முஸ்லீம்கள் தான். அப்ப ரோமர்களுடைய தலைவர் ஹாலித் பின் வலீதிடம் கேட்டார், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலம் என்ன பலம்? ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆத்மீக பலம். என்ன பலம்? நாங்க வஸ்துக்களை நம்ப மாட்டோமே,
எங்கட நம்பிக்கை அல்லாஹ் மட்டும் தானே. இப்ப ஹாரித் பின் வலீதுக்கு ரழியல்லாஹு அன்ஹு அந்த கிறிஸ்தவ தலைவருக்கு காட்டணும் எங்க ஆத்மீகம் என்ன, வேறொன்றும் அல்ல. அந்த நேரம் அந்த தலைவருடைய பொக்கட்ல ஒரு நஞ்சு இருந்தது. எப்படி நஞ்சண்டா, அதுக்கு சொல்ற சும்மு சா, வாயில வச்சாலே மௌத்துவர். இந்த கடைசி நேரம் குடிப்பாங்க. ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அந்த தலைவரிடம் கேட்டாங்க, அந்த நஞ்ச கொஞ்சம் தாங்க, அந்த நஞ்ச கொஞ்சம் தாங்க. அவர் கொடுத்தார், கலத்தி கொடுத்தார். என்ன செய்ய போறீங்க சொன்னாங்க, எங்கள்கிட்ட ஒரு துவா ஒன்று இருக்குது, அந்த துவாவை ஓதி குடிச்சு காட்டுறங்க. அந்த துவாவை ஓதி குடிச்சு காட்டுறேன், காலையில மாலையில ஓதி வாங்க. உங்களோட உடம்புல எதை ஏத்தினாலும் உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது. இப்ப முழு ரோம் படையும் பார்த்து கொண்டிருக்கு, நஞ்சு குடிக்க போறார் ஹாலித். சும்முசா வரலாற்றை புரட்டி பாரு, இருக்குது வரலாற்றுலேயும். போத்தலை திறந்து என்ன துவா ஓதிருப்பார், பிஸ்மில்லாஹில்லதி لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم. அவ்ளோ. இதுல மூணு அல்லாஹ்வோட பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்பொழுது இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எலெக்ஷன் நேரம் பேசின வார்த்தை உங்களுக்கு தெரியும். எங்கட வாப்பா யானைய கண்டா அலம் தர கை போதுவார், எல்லோருக்கும் தெரியும். முஸ்லீம்கள் படிச்சு கொடுத்தது என்ன தெரியுமா, யானைய கண்டா ஓடுறது அல்ல, யானைய கண்டா அலம் தர கை போலீன் அலம் எஜால் கைதும் வார்சல அலையும் பயிரன் அபாபில யானை அப்படியே நிற்கும். வர ஒரு மந்திரமும் இல்லை. இது காலாக்கால முஸ்லீம்களிடம் இருந்த பலம், ஆத்மீக பலம். இந்த ஆத்மீக பலத்தை எடுக்காத வரைக்கும் நாங்க மேல வர முடியாது. இப்ப ஹாலித் பின் வலீத் அந்த நஞ்சு போத்தலை திறந்து என்ன ஓதுறார், பிஸ்மில்லா அல்லாஹுடைய பெயர். அல்லது எந்த அல்லாஹ் தெரியுமா, அவன் لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء. அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னா வானத்திலோ பூமியிலோ எனக்கு எந்த நஷ்டமும் வராது. وهو السميع العليم. يا الله நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய், நான் செய்யறதை அறிந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்ட்டு ஓதிட்டு போத்தலை திறந்து வாயில ஊத்துற. எங்கட நம்பிக்கை என்ன, இப்ப அடுத்த சம்பவம் எப்படி வரணும் எதிர்பார்க்கிறோம். ஹாலித் கீழே விழும், அதே மாதிரி தான் ரோம் படைகள் நினைத்தது. ஹாலித் இவடத்தை விழணும் இப்ப, என் அவ்வளோ பெரிய நஞ்சு. ஹாலித் விழல் ரழியல்லாஹு அன்ஹு நிற்கிறார். உடனே அந்த ரோம் படை தலைவர் ஹாலிதை பார்த்து சொன்னார், ஹாலித் உங்களை மாதிரி ஒரால் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை ஆள்வதற்கு தகுதியானவங்க நீங்க தான். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பலம் இது ஆயுத பலம் அல்ல, இது மருந்து பலம் அல்ல, இது உங்கள்கிட்ட இருக்கிற பலம் ஆத்மீக பலம். என்ன இந்த நஞ்சு இருக்கிறே நாக்குல பட்டாலே மையத்துதான். ஆனா ஆச்சரியமாக இனியமிக்க சகோதரர்களே, அதே துவாதான் இன்னும் இருக்கிறது. நம்பிக்கையோடு ஓதுங்கள், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஊன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அலீம். ஒன்றுமே உங்களுக்கு அன்றைக்கு காலையில் எழும்பி மூணு தடவை ஓதுங்க, ஒரு குப்பியோடு கூட குத்தாது, ஒன்றுமே குத்தாது உங்களுக்கு. அவ்வளோ பவரான துவா அஸ்மாவுல் ஹுஸ்னா.
கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இதுதான் நமது முன்னோர்களின் வரலாறு. ஆத்மீகத்தை கையில் எடுப்போம், அல்லாஹுவின் பக்கம் திரும்புவோம். அல்லாஹுவை விட்டு விட்டு வேறு வழி தேடுகிறீர்களா? மருந்துக்கு பதிலாக நஞ்சை குடித்ததை போன்று பள்ளிவாசல்களை மூடுவது கொரோனாவுக்கு மருந்து அல்ல, அது மருந்து அல்ல. மாஸ்கை அணியுங்கள், தூரம் தூரமாக தொழுங்கள், விக்கிர் செய்யுங்கள், போங்கள். பல்லுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்று பல்லை கலத்துவதா? நெகச்சுத்து நெகச்சுத்து வந்திருக்கிறது, நெகத்துக்கு வைத்தியம் பார்க்கணுமே தவிர நெகத்தை கலத்திவிடக் கூடாது. இல்ல, மகனுக்கு கண் வருத்தம், கண்ணுக்கு மருந்து போடுங்கள், கண்ணை கலத்தி விடாதீர்கள். சோதனை வந்திருக்கிறது, என்ன முடிவெடுப்பது? முடிவு ஒன்றுதான், அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதி வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். சஹாபாக்களுடைய காலத்தில் தலைவலி வந்தால், நோய் வந்தால் கையை எப்படியே வைப்பார்கள், என்ன ஓதுவார்கள்? சூரா ஹஷ்ருடைய கடைசி ஆயத். எங்களுக்கு இதெல்லாம் பழக்க முஸ்லீம்களுக்கு. சூரா ஹஷ்ருடைய கடைசி ஆயத் என்றால், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரைதஹு காஷியன் முதஸ்ஸதியன் மின் கஷ்யத்தில்லாஹ் وتلك الامثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا اله الا هو الله உடைய 18 பேர் இருக்கு அந்த ஆயத்துல மட்டும். ஓதுங்க, சோமாயிடும் இன்ஷா அல்லாஹ். எண்ணிமிக்க சகோதரர்களே, ஆகவே திசையை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புங்கள். வேறு வழி இல்லை சகோதரிகளே. சிரிக்க வைப்பவன் அவன், அழ வைப்பவன் அவன் என்றால் சிரிக்க வைப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த நாட்டையும் சமூகத்தையும் அவன் தான் சிரிக்க வைக்க வேண்டும். இப்பொழுது கவலையில் இருக்கும் நாடு, கவலையில் இருக்கும் உலகம், துன்பத்தில் இருக்கும் உலகத்தை சிரிக்க வைப்பதற்கு சக்தி உள்ளவன் அந்த அல்லாஹ் மாத்திரம்தான். எனவே சகோதரர்களே, அல்லாஹும் பக்கம் திசை திரும்புங்கள், துவாவை கூட்டுங்கள், தொழுகையை கூட்டுங்கள், பள்ளிவாசல்களை மூடிவிடாதீர்கள், குர்ஆனை மூடிவிடாதீர்கள், காலை மாலை வீடுகள் அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை ஓதுங்கள், துவாக்களை கூட்டுங்கள். யா ஹஃபீத், யா ஹாஃபிஸ், யா ஹய்யு, யா கய்யூம், யா தல் ஜலாலி வல் இக்ராம், பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ ஸ்மிஹி ஷைஊன் ஃபில் அர்த் வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்ற துவாக்களை ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ், நாம் எதிர்பார்க்கும் சந்தோஷம், எதிர்பார்க்கும் நிம்மதி அல்லாஹ் வெகு சீக்கிரம் எங்களுக்கு நசீபாக்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த பூமியில் அல்லாஹுவை நம்பி அவன் பக்கம் திசை திரும்பியவர்களாக வாழ தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாயினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லீம்களாக வாழ தௌஃபிக் செய்வாயாக, ஆத்மீக பலத்தை தருவாயாக. உன் பக்கம் திசை திரும்பி உன்னுடைய அஸ்மாவுல் ஹஸ்னாக்களை ஓதி யா அல்லாஹ், எங்களுக்கு இறங்கியிருக்கும் சோதனை இல்லாமலாக்க தௌஃபிக் செய்வாயாக. யா ஹஃபீத், யா ஹாஃபிஸ், பாதுகாக்கக்கூடியவன் நீதான் யா அல்லாஹ். இந்த நோயை விட்டு இந்த நாட்டையும் முழு மனித சமூகத்தையும் பாதுகாப்பாயாக. யாதல் ஜலாலி வல் இக்ராம், அந்தஸ்தும் கண்ணியமும் பொருந்தியவனே யா அல்லாஹ். யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், பிரஹ்மதிக நஸ்தகீத், அஸ்லிஹ் லனா ஷுஊனனா குல்லா. யா அல்லாஹ், கடைசி முடிவை அழகாக்குவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத்